புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின்மே பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் முழுவதும் அற்புதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஏன் அற்புதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கோம் தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் இந்த 2024 இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் அற்புதம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அதாவது ஜெபிக்கிற, வாஞ்சிக்கிற, கேட்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதலால் அந்த அடிப்படையில் தான் இயேசுவின் அற்புதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பை குறித்து பார்க்கும்போது, அதாவது இயேசுவின் அற்புதம் அவமானத்தை நீக்கும். ஆமருமையா தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அவமானம் அடைந்திருக்கிறீங்களா? அவமானம் உங்களை மூடி இருக்கிறதா? அவமானம் உங்களுக்கு எதிரே இருக்கிறதா? ஐயா, நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், என் குடும்பம் அவமானத்தோடு இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியல நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அவமானப்படுத்துறது பிசாசு. உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று பிசாசு அவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கையில் ஏன் இந்த அவமானம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. இயேசு சுவாமி இந்த ஆண்டில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இன்றைக்கு உங்களுடைய அவமானத்தை நீக்கப் போகிறார். பிசாசு உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்த அவமானத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்போது அவர் நீக்கப் போகிறார். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னால், பேசி கொண்டிருப்பான்னு சொன்னால் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அலையிலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய அவமானத்தை நீக்கப் போகிறார். கர்த்தர் படைத்த தம்முடைய ஜனங்களை அவமானப்படுத்துறது தான் பிசாசுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் அந்த அவமானத்தை நீக்கி விடுகிறார். இந்த ஆண்டில் ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற அவமானத்தை, உன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை ஆண்டவர் நீக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. பாருங்க, இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு நான் சொல்லிட்டேன், இயேசுவின் அற்புதம் அவமானத்தை நீக்கும். உனக்கு ஒரு அற்புதம் செய்து உனக்கு இருக்கிற அவமானத்தை தேவன் நீக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். எதுல நீ அவமானப்பட்டு நிற்கிறாயோ அதிலே என் இயேசு உனக்கு அற்புதம் செய்து உன்னுடைய அவமானத்தை அவர் நீக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டா. பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9 அதுல 17 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் 10 வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, உமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷத்தில் கேட்டேன், அவர்களை கூடாமல் போயிற்று என்றாம். அவர் பிரத்யுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய
அவசியம் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுவதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பாருங்க. இங்கு ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் ஓடி வந்து சத்தமிட்டு, ஆண்டவரே என் மகனை குணமாக்கும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் ஜெபித்தாங்க. அவன் சொல்ற, ஆண்டவரே ஒரு ஆவி என் மகனை பிடிக்கிறது, அவனை எங்க பிடிக்கிறதோ அங்கே அவனை தள்ளி நுரை தள்ளி அலைக்கழித்து கசைக்கு பின்பு அவனை விட்டு போகிறது என்று சொல்லி கேட்டபோது, அது மாத்திரமல்ல சொல்றாங்க, உம்முடைய சீசல் கொண்டு வந்த உம்முடைய சீஷர்கள் அது கூடாம போயிட்டேன்னு சொன்ன உடனே, உடனே ஆண்டவர் சீஷர்களை கடிந்து கொண்டு பின்பு அவனை கொண்டு வா என்று சொன்ன உடனே அவனை கொண்டு வராரு. பாருங்க, அந்த ஆவியின் பேரு ஊமையும் செவிட்டுமான ஆவி. அதுக்கு இன்னொரு பேரும் கூட உண்டு. மத்தியான சுவிசேஷம் 17:15 அந்த ஆவியின் பெயர், அந்த பிசாசின் பெயர் சந்திரோகி பிசாசு. அதாவது நம்ம ஊர் சொல்லுவாங்க காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்துக்கிறோம், அந்த காக்கா வலிப்பு வரும்போது அவங்க கீழே விழுந்து நுரத்தில் சாவி கொடுத்து எழுப்புவாங்க. ஆனா இது குறித்து வேதம் சொல்லுது, இது ஒரு சந்திரோகி பிசாசு, அதாவது ஊமையும் செவிட்டமான ஆவி. இந்த கீழே விடுமோ சத்தம் போட ஊன் மட்டும் கொல்ல கொடுக்கும் தவிர வேற எந்த வார்த்தையும் பேசாது. இப்போ அது இயேசு நிறத்தில் கொண்டு வந்தாங்க. பாருங்க, இந்த மனுஷனுக்கு இருந்த மகன் அது மிகப்பெரிய ஒரு பிசாசு பிடித்திருக்குது. இது அடிக்கடி அவனை அலக்கழித்து அவனை அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் தள்ளி கொள்வதற்கு அது காரியங்களை செய்யுமா? இதை தகப்பன் ஏசாமி கிட்ட சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இது அவனுக்கு ஒரு அவமானமா இருந்தது. தனக்கு இருக்கிற ஒரே மகன் அடிக்கடி இப்படி ஆகிறது என்று சொல்லி ஒரு மிக ஒரு அவமானமாக அவனுக்கு இருந்தது. அந்த மகனுக்கும் அது அவமானமாக இருந்தது. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்க்கறவங்க அனைக்கு என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன பாவம் செய்தானோ, இவன் என்ன அக்கிரமம் செய்தானோ, இவன் என்ன அநியாயம் செய்தானோ, இவன் செய்த பாவம் காரியங்கள் எல்லாம் இந்த பிள்ளைமில சாபமா வந்திருக்குன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்களே, அது ஒரு அவமானம் தானே. குடும்பத்தார் சொல்லுவாங்களே, இந்த குடும்பத்துக்கு இருந்த இந்த அவமானம் நீங்கி விட்டது. இந்த அசுத்தாவை கர்த்த துரத்தி விட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல இதே போல இனம் புரியாத பிரச்சனைகள், புரியாத காரியங்கள் உங்க குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறதா? மரணத்துக்கு ஏதுவான பிசாசின் காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசுகள் பிடித்திருக்கிறதா? உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிசாசுகள் பிடித்திருக்கிறதா? இயேசு சுவாமியை நீங்க கூப்பிடுங்க. இயேசு உங்க அவமானத்தை அவர் நீக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற பிள்ளை சூனை ஏவல் பொல்லாத பிசாஸ் நாவிகளை இயேசு அவர் துரத்த போகிறார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அவர் துரத்தி அதுக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற அவமானத்தை தேவன் நீக்க போகிறார். உங்களை அவமானப்படுத்த பிசாசு இந்த ஆண்டு, இந்த மாசம், இந்த நாள் உங்களை விட்டு நீங்க போகுது. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா பிசாசு உண்டு பண்ணி வைத்த காரியத்தை ஆண்டவர் துரத்தி, அவனையும் துரத்தி உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா அவமானத்தையும் தேவன் நீக்க போகிறார். இங்க இந்த மனுஷனுக்கு அப்படிதான் நீக்கினார். ஆனா அந்த மனுஷன் இயேசுவினத்தில் வந்தான், அவர் பாதத்தில் விழுந்தான், கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான். நீங்களும் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே என் பிள்ளையை கண்ணோக்கி பாரும், என் மகளை கண்ணோக்கி பாரும், என் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ரொம்ப பிசாசின் காரியத்தை துரத்தி போட்டு அவமானத்தை நீக்கும் ஐயா என்று சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பிசாசு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவமானத்தை நீக்குவார். கர்த்தர் நாம் சொல்றோம். இரண்டாவது ஒரு காரியம், லூக்கா என்ன சுவிசேஷம்
சுவிசேஷம் 8 அதிகாரம், இந்த லூக்காயின் சுவிசேஷம் 8 அதிகாரத்துல 26 வசனத்திலிருந்து அதை பார்த்தீங்கன்னா 35 வசனத்துக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 8 அதிகாரம் 26-35 வசனத்துக்கு வாசிக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனை அடக்க ஒருவனாலும் முடியாதான். அவன் சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்களா, அதையும் அறுத்துருவானாம். அவன் பாருங்க, வஸ்திரம் இல்லாமல் வெறும் நிர்வாணமா அவன் இருப்பானா? அது மாத்திரமல்ல, அவன் குடியிருப்பு கல்லறைகள் சுடுகாட்டில் தான் அவனோட குடியிருப்பு இருந்ததான். பாருங்க, இரவும் பகலும் அவன் கூக்குரல் இட்டு திரிவானாம். அந்த வழியா இயேசு வந்தார். இயேசு வந்தோடனே இயேசுவை பார்த்து, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்த வந்தீர் என்று சொல்லி பிசாசு பேசின போது ஆண்டவர் சொன்னார், இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த பிசாசுலாம் சொல்லுது, இவ்வளோ காலமாக நாங்கள் இருந்துட்டோம், எப்படி போகிறது, அதை பன்றி கூட நாங்கள் போகிறோன்னு சொன்னபோது ஆண்டவர் கட்டளை கொடுத்தோடனே அந்த பன்றிகள் மேல் போய் புகுந்தோடனே அந்த பன்றிகள் எல்லாம் அந்த மேட்டு மேல் விழுந்து எல்லாம் செத்து போனதான். கத்த நாம சொதம். அதுக்கப்புறம் இந்த பிசாசுகள் போன உடனே பாருங்க, இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான். அந்த வசனத்துல நம்ம வாசிக்க போறோம், கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 36 வசனம், பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். பாருங்க 35 வசனம், அப்போது சம்பவித்ததை பார்க்க முடிய ஜனங்கள் புறப்பட்டு இயேசுனத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்தார்கள். பாருங்க, வஸ்திரம் தரித்து இயேசுவின் அவன் புத்தி தெளிந்தவனா இருந்தானாம். அப்போ இந்த பிசாசு பிடித்திருந்த இவனை பிசாசு ஒவ்வொரு நாளும் இவனை அவமானப்படுத்தி வைத்தது. பாருங்க, வஸ்திரமே இல்லையாங்க, அப்படியே நிர்வாணமாவே ஓடுவானா ஓடிடுவான். யாரு போய் காப்பாற்ற முடியும், யாரு போய் தொட முடியும், யாரும் கிட்ட நெருங்க முடியாது. பிசாசு அவமானப்படுத்துகிறவன். இந்த மனுஷன், இந்த வாலிபனை பிசாசு வஸ்திரம் இல்லாமல் அவமானப்படுத்தி வைத்திருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில இது போல பிசாசு உங்களை அவமானப்படுத்தி வைத்திருக்கதா, அவமானப்படுத்துற காரியங்கள் இருக்கிறதா, நீங்கள் இயேசுவினத்தில் சொல்லுங்க, ஏசப்பா எங்களை அடிக்கடி அவமானப்படுத்துற இந்த காரியத்திலிருந்து எங்களை விடுவீங்கப்பா, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லுங்க. இயேசு சுவாமியே நேரடியாக அவர் உங்களோடு கூட வருவார். பாருங்க, இந்த மனுஷனுக்காக யாரும் போய் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த மனுஷனுக்கு புத்தியும் கிடையாது, தெளிவும் கிடையாது, இவன் இப்படி எப்படி இயேசுகிட்ட போவான். ஆனா இயேசுவே தேடி வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அவமானம் மிகவும் தலைவிரித்து ஆடுதா? அவமானம் இருக்குதா? என்னால வாழவே விருப்பம் இல்லை, செத்து போயிடலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? இயேசு உனக்காக வரப்போகிறார். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த, அநேக பிசாசுகள் பிடித்த இந்த மனுஷன் தேடி இயேசு வந்தார். அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணவோ ஜெபிக்க யாரும் இங்க இல்லை. அவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் புத்தி இல்லாதனா தான் இருக்கிறான். ஆனா பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியேப்பட்ட மனுஷனை இயேசு தேடி வந்தாருங்க. இயேசு தேடி வந்தபோது அந்த பிசாசு ஆவிகளும் ஆட்டோமேட்டிக்கா போனது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில இயேசு வரப்போகிறார், உங்க வீட்டுக்கு வரப்போகிறாருங்க. நீங்க ஆவலா காத்துக்கொண்டிருங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்ற லேகுன்னு தேடி சென்று லேகுனை விடுவித்தது போல எங்களிடத்துல வாங்கப்பா, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அவமானத்தால நாங்கள் விழுந்து கிடக்கிறோம், அவமானத்தை எங்களை விட்டு நீக்கி போடுங்க சுவாமி, என்ன செய்வது தெரியல, திகைத்து நிற்கிறோம் சுவாமி, எங்களை விடுவிக்க வாரம் சாமி என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க, இயேசு வருவார். உங்களை அவமானப்படுத்துற ஆவி ஆட்டோமேட்டிக்கா விட்டு உங்களை விட்டு ஓடும். அங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். இயேசு கிட்ட வருங்களுக்கு ஆண்டவர் வஸ்திரம் தரிப்பாருங்க, அவங்களுக்கு புத்தி தெளிவு உண்டாக்குவாருங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே ஓடி போய் ஒளிந்தாங்க. எங்கிரும் கேட்டும் போது நாங்க துணிலாம இருக்கும் சொன்ன போது பாருங்க, இயேசு சாமி அதற்கான அந்த டீட்டெயில் எல்லாம் விசாரி பேசி முடிச்சுட்டு அவங்களை அந்த ஏதன் தோட்டம் விட்டு போகும் போது ஒரு மிருகத்துடைய தோலை ஆண்ட தோல் உடைய உண்டு பண்ணி அவங்களுக்கு தரித்தான் வெளியே அனுப்பினார். தவிர நிர்வாணம் பண்ணி அனுப்பலங்க. சர்ப்பம் ஆதாம் யாவாலை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தினது. ஆனா ஆண்டவர் அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு அனுப்பும் போது சும்மா அனுப்பல, அவங்களுக்கு ஒரு மிருகத்தின் தோலை எடுத்து உடையாக தேய்த்து அதை அவங்களுக்கு தரித்து வெளியே அனுப்பினாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை அவமானப்படுத்தாதவர், நம் அவமானத்தை மூடுகிற தேவன். ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய அவமானத்தை அவர் மூடுவார், உங்க அவமானத்தை நீக்குவார். உங்க பிள்ளைகள் மூலமா வந்த அவமானம், உங்க கணவர் மூலமா வந்த அவமானம், உங்க குடும்பத்து மூலமா வந்த அவமானம், தனக்கே தெரியாத காரியத்தில் வந்த அவமானத்தை என் இயேசு நீக்கி போட போகிறார். இயேசு உங்கள்கிட்ட வரப்போகிறார், உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களும் அவர் செய்ய போகிறார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. இயேசப்பா இந்த ஆண்டுல உங்க அவமானத்தை நீக்குவார், இந்த மாசத்துல உங்க அவமானத்தை நீக்க
நீக்குவார். இந்த வாரத்துல உங்க அவமானத்தை நீக்குவார். இன்றைக்கு உங்க அவமானத்தை நீக்குவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சந்திரோகி பிசாசு பிடித்திருந்தவனுடைய குடும்பத்தின் அவமானத்தை நீக்கின கர்த்தர் உங்க அவமானத்தை நீக்குவார். இந்த லேகியன் பிசாசு அநேக பிசாசுல பிடித்திருந்த அவனுடைய அவமானத்தை நீக்கி அவன் வஸ்திரம் தரித்த தேவன் உங்க அவமானத்தை நீக்கி உங்களுக்கு வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் உட்கார வைப்பார். இந்த ஆண்டு நீங்க அற்புதத்தை அனுபவிக்கிற ஆண்டு, அற்புதத்தை பெற்று சந்தோஷிப்பிக்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த வேலை வார்த்தை கேட்டுக் கொண்டுகிறேன். உம்முடைய மகன் உம்முடைய மகளுக்கு இறங்கும் ஆண்டோரே, இந்த ஆண்டை குறித்து பயந்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டு இந்த நாட்களை குறித்து பயந்து கொண்டிருக்காங்க சுவாமி. தனக்கு ஏற்பட்ட அவமானம் எப்படி நீங்கும், எப்படி நீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்காங்கப்பா. ஏசப்பா ஒரு விசை இந்த பிள்ளைகளுக்கு கண்ணோக்கி பாருங்க, இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. பணமெல்லாம் செலவழித்து இன்னைக்கு நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். நீங்களே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையிலே வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலயமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னால் திரையில காடுற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுடைய ஜப குறிப்பை அனுப்ப நீங்க விரும்பினால் தொலைபேசியில் பார்க்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் செய்திகளை நீங்க அனுப்புங்க. அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஒரு ஊழியமாக அதை செய்யுங்க. இந்த ஊழியத்துக்காக நீங்க உதவி செய்ய விரும்பினால் திரைக்கு பின்னாடி காட்டப்பட வங்கி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.